மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணன், சலாக் சலாக்னு குத்துறா போல, ஒரே வலாக் வலாக்னு ஆகுது. நானும் என் தம்பிய வளர்க்கிறேன், அவனும் என்ன இது போல குத்திட்டான், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அது போல கஷ்டத்தை தான் இங்க காட்டியிருக்கா போல. என் தம்பி என்ன குத்த மாட்டான், நான் உனக்கு குத்துவேன். இது தனுஷ் ஆத்தாரு, தனுஷ் ஆத்தாரு, தனுஷ் ஆத்தாரு அப்படின்ற மாதிரி தெளிவா வெறித்தனமாக தெளிவா, அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்தளவுக்கு சமயத்து சிற போல படத்தை, படத்தில் உங்களோட ஆக்டிங் எப்படி, ஆக்டிங் பெஸ்டாக இருக்கா, டைரக்ஷன் பெஸ்டாக இருக்கா, ரெண்டுமே ரெண்டுமே வந்து அப்படியே போட்டு பிச்சு ஏற்றிருக்காரு. நீ வந்து ஒருத்தன் வந்து டைரக்ஷன் சொல்கிறான், அதை வந்து நீ நடிக்கிறது வந்து ஈஸி, உனக்கு வந்து அவன் உனக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து அவன் சொல்கிறான், ஆனால் வந்து நீயே வந்து ஓனாத்து நடிக்கணும், உனக்கு வந்து அந்த ஃப்ரேமில் என்ன வேணும்னு அதை அப்படியே வந்து எடுத்து நடிக்கிறதுலாம் கஷ்டமான விஷயம். அது தனுஷ் எப்படி பண்ணாது தெரியல, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் இதானா வேணும் அப்படின்ற மாதிரி அந்த சீனில் வருது கேமராவில், அந்த மாதிரி நடிச்சு வச்சுக்கிறார். இதுதான் பெரிய விஷயம் ஒரு டேரக்டர் வந்து, வேறு யாரும் சொன்னாங்களா என்னென்னலாம் தெரில, இவருக்கு தேவையான தான் வச்சுக்கிறார் சூப்பராக. அந்த மாதிரி இது படம் சூப்பராக இருக்குண்ணே, படம் அல்டிமேட் படம்ண்ணே, வேறு மாதிரி இருக்குது படமே. நம்ம எதிர்பார்த்தோம் அசுரனை நம்ம நினச்சோம், ஆனால் இது அசுரோட ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்குது. அண்ணனோட 50வது படம், நல்ல படம், தரமான படம். இதை வந்து நான் 3 வாட்டி இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேன், செகண்ட் ஷோ பார்த்துட்டேன், இப்போ நைட் ஷோ பார்க்க போகிறேன், எல்லா ஷோவும் நான் பார்க்க போகிறேன். தலைவன் வேறு மாரி 50வது படத்தை கொடுத்துருக்கா போல. வில்லன் சூர்யாவை அப்படியே மாஸ் பண்ணிக்கிறாரு, என்னடா இது எப்படிடா நடக்குது, இது என்னடா நடக்குது அப்படின்னு இந்த மார்கண்ணி அதெல்லாம் கேட்பார்ல, மார்கண்ணி மாநாட்டில் அந்த பர்ஃபார்மன்ஸே இருக்குது. நான் அதை தான் வந்து இந்தியன் டூவில் மிஸ் பண்ணேன், அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாரு. எஸ் ஏ சூர்யாவளவு குறையே கிடையாது, சூப்பராக இது. அவரோட லெஜெண்ட்னா நான், அவரோட லெஜெண்ட்னா அவரோட, அவருக்கு நான் மன்றம் வைக்க போகிறேன்னா அவருக்கு, அவரோட நம்பர் கிடைக்க மாட்டேன்னே இந்த மூலியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எச் ஏ சூர்யா சாரோட நம்பர் கிடைச்சதுன்னா அவருக்கு நான் மன்றம் திறக்கலான்னு இருக்கேன். அதனால் சார் நீங்கள் வந்து நல்லா நடிக்கிறீங்க, சூப்பராக நடிக்கிறீங்க சார், உங்கள் ஆக்டிங் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. அதே போல் ஏஆர் ரகுமான் சார், உங்களோட மியூசிக்லாம் அல்டிமேட்டாக இருக்குது சார். சொல்லுங்கள், ஏஆர் ரகுமான் அப்படியே பிடிச்சி மேஞ்சிக்கிறார் மியூசிக், இந்த அனிருத்தோட மியூசிக் கேட்டு காது வலிச்சு ஏஆர் ரகுமான கேட்குது, அப்படியே இன்பமாக இருக்குது காதில், அந்த மாதிரி படிச்சிருக்காரு, சூப்பராக மியூசிக். நான் மியூசிக்காகவே தான் சில படம் வந்தேன், பட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாத்துக்காகவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக், பர்ஃபார்மன்ஸு, ஆக்டிங் எல்லாத்துக்காகவும் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது படம் சார். படமே ப்ளஸ்ஸு தான் சார், இதில் மைனஸே இல்லை, படமே ப்ளஸ்ஸு தான். அதனால் நம்ம இதில் மைனஸே எதிர்பார்க்கக்கூடாது, படம் ஃபுல்லாக ப்ளஸ்ஸோ ப்ளஸ்ஸு. தங்கச்சி கேரக்டர் சொல்லுங்கள், அண்ணன் வேற மாதிரி, என்ன ரெண்டு பேரோட பாசம் தானே நம்ம கண்ணை மறைச்சது. உசுரே நீ நான் தான் எங்கே போனாயோ, பேச விட மாட்டானுங்க, இது போல் சுற்றி நிற்கிறானுங்க. நான் சொல்லா எல்லாருமே நீங்க ஞாபகம் வச்சிடாம ஒரு சீன் இருக்கும், வரலட்சுமி இருந்தாலும் சரி, அது செகண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எச் எஸ் ரேக்கு ரெண்டு ஒய்ஃப், அதில் ஒன்று வரலட்சுமி செகண்ட் ஒய்ஃப், அவங்க தம்பி கேரக்டராக இருந்தால் சரி, தங்கச்சி ரோல் தனுஷ் தங்கச்சி நினச்ச பொண்ணு செம்மையாக பண்ணியிருக்கு, அந்த பொண்ணு சரியான பேர் வாங்க அந்த பத்தில், இதான் நான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும், சரியான பேர் வாங்க தனுஷ் நெக்ஸ்ட்டு, ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது படம், அதுக்குன்னே வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது, இந்த லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜோட ஒரு கேரக்டர் வரோம்னா அது தங்கச்சி கேரக்டர் தான். சூப்பராக இருந்ததுண்ணா, நல்லா காட்சிண்ணா, ஏன்னா அவர் எங்கே தொடங்கினாரோ அங்கேயே முடிச்சுட்டாருண்ணா கிளைமேக்ஸை. ஃபேமிலியை வந்து ஃபேமிலி தான், ஊர்லாம் இல்லை, ஃபேமிலியை வந்து நீ நோண்டுறன்னா உன்னை எது தானே செய்வாங்க யாராக இருந்தாலும், அந்த மாதிரி காது தான். ஃபேமிலி வந்து டிஸ்டர்ப் பண்ணுற, நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற, நான் உன்னை பை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி காது தான். அது நல்லா தான் இருக்குது. இல்லை சரவணன் ஒரு ஆக்டர், ஆ ஆமாம், தளபதின்னு சொல்கிற மாதிரி பைய தளபதி, அவர் நார்மல் ரோல் தான், அவர் ஒரு டான் எஸ் எஸ் சூர்யாவுக்கு மேலான்ற மாதிரி சீனியர் டான், அவர் போட்டுருவாங்க, அவர் போட்டுருவாங்க, அந்த ஒரு ரோல் தான். ஓகே நல்லா தான் இருக்குது, அதான் சொல்கிறேன் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் யாருமே குறை சொல்ல முடியாது, கிரிஞ்சி அந்த சீன்லாம் கிடையாது இந்த படத்தில், நல்லா இருக்குது. படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க, அது எதுக்காக ஏ சர்டிஃபிகேட், வயலன்ஸு தான், வயலன்ஸுக்காக தான் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வயலன்ஸ் வந்து இந்த நான் என்ன கேட்டிங்கன்னா, மற்ற படம் நான் கம்பேர் பண்ணுவது வயலன்ஸ் கம்மி இந்த படத்தில், ரொம்பலாம் இல்லை, ஆணி வச்சு குத்துற சீன் மட்டும்தான் இருக்குது, ரத்தத்தை காட்டுவாங்க அவ்வளோதான். இதுக்கு வந்து ஏன் சட்டி இல்லை, என்ன என்னை பொறுத்தவரை குத்துருக்கோம், ஆணி ஒன்று எதுவும் ஆணின்னா சின்ன ஆணி கிடையாது, இவ்வளோ பெரிய ஆணி, இவ்வளோ பெரிய ஆணி எடுத்து குத்தினே இருக்கும், நெஞ்சில் குத்துங்கோ, நெத்தியில் குத்துங்கோ, வயிற்றில் குத்துங்கோ, குத்தினே இருக்கும். இதுதான் ஸ்டண்ட்டே இந்த படத்தில் அதுதான், நிறைய சீன் அது போன தான் வரும். எச் ஏ சூர்யாவும் ஆணி வச்சா குத்துவார், தனுஷும் ஆணி வச்சா குத்துவார், அதுதான் இந்த படத்தில் மெயினான சீனு, அது மட்டும்தான். அதுக்காக நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் குத்தீங்கன்னா அது ரொம்பலாம் இல்லை, எல்லா படத்துலேயும் காட்டுறது தான் அது. ஓகே தான் நான் சொல்லுவேன்.
யூபிஐயே கொடுத்துடலாம். படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். என் சுற்றிலாம் ஃபேமிலி தான் உட்காந்துனாங்க, எல்லாம் என்ஜாய் தான் பண்ணாங்க. ரொம்ப வயலன்ஸ்லாம் கிடையாது. ஏ சரி ரத்தத்தை நான் தான் ஊற்றுறேன், ரத்தம் அதிகமாக கட்டுறாங்கன்ட்டு தான். அது நீ ஏற்றுனீங்கன்னா இதை வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். படத்துக்கு நீங்கள் ரேட்டிங் எப்படி கொடுப்பீங்க? 10 ஒரு 7-8 கொடுப்பேன். நல்லாயிருக்கு. ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் சேமு, மற்றபடி எல்லாமே அக்செப்டபுள் தான். கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த மைனஸ் மைனஸா? அதான் சொல்கிறேன், ஸ்டோரி தான், பைவ் ஸ்டோரி தான். கொஞ்சம் பைவ் ஸ்டோரி தான். துரோகம் பண்ணுறது, சொந்த ரத்தம் துரோகம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பைவ் ஸ்டோரி தான். அதுதான் திருச்சிக்காரு. பட் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே போகிறதே தெரியாது, ரெண்டு ஒரு சருன்னு போயிடும். நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு வந்து நேரலாம். அந்த மாதிரி இருக்கும், போர்லாம் அடிக்காது, அது லேகெலாம் இருக்காது. உங்களுக்கு அதுவே போதும்ல, கொடுக்குற காசு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் ஏற மாட்டிலாம் வராதிங்க, எல்லாமே போட்டு பிச்சு எடுத்துக்கிறாங்க. எல்லா சீன் பை சீன் பிஜிஎம் சாங் எல்லாமே போட்டு பிச்சு எடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது. லிஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் லிஜெண்ட் தான் அவர்.